ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல் ஃப்ளவர் வேலி. டாக்டர் கே வள்ளியப்பன். இன்றைய வீடியோவின் தலைப்பு காசியிலே கங்கையிலே அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது எங்கேருந்து வந்தது எனக்குன்னா, திதி கொடுக்கும்போது அல்லது சிராத்தம் செய்யும்போது பிராமணர் சொல்லுகிற அந்த வேண்டுதல் இப்படி தான் ஆரம்பிக்கும். காசியிலே, கங்கையிலே, யமுனையிலே, கயையிலே, ஆளாள விருட்சத்தடியிலே, 108 திவ்ய தேசங்களிலே, 1008 சிவாலயங்களிலே, அங்கே திதி கொடுத்தால் என்ன பலனோ அதை எனக்கு கொடுத்தருளும் சுவாமின்னு ஆரம்பிக்கும். ஆக காசிக்கும் கங்கைக்கும் முதல் இடம் தரப்படுகிற அந்த ஒரு புண்ணியமான விஷயம். காசி புண்ணியக்ஷேத்திரம். ராமேஸ்வரம் மாதிரியே காசியும் ராமாயணமும் சிவபுராணமும், அதாவது விஷ்ணுவும் சிவனும் கலந்திருக்கிற இடம். எங்கே பார்த்தாலும் ராமர் லிங்கத்தை வந்து அனுமாரை அனுப்பிச்சு காசியிலேருந்து கொண்டு வர சொன்னார். அப்புறம் அங்கே சீதாதேவி இதில் ராமேஸ்வரத்தில் சிவனை வழிபடுறதுக்காக மணலில் ஒரு லிங்கம் செஞ்சாங்க. இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயமும், ராமாயணமும் சிவபுராணமும் கலந்திருக்கிற இடம் காசியும் ராமேஸ்வரமும். அதனால தான் காசிக்கு போகிறவங்க ராமேஸ்வரம் போவாங்க, ராமேஸ்வரம் போயிட்டு திருப்பி காசி வரலாம். நார்த்தில் இருக்கவங்க காசியில் கும்பிடுறதுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் வந்துட்டு திருப்பி காசி போவாங்க. இது ரெண்டும் ஒரு இணைப்பு பாலம் மாதிரி. அறியும் சிவனும் ஒன்று. கங்கை புண்ணிய நதி, ஹோலி கங்கான்னு, ஹோலி ஹோலி கங்கஸ் அப்படின்னு இங்கிலீஷில் பேர். காசி கால பைரவ தலம், பைரவர் காக்கிற இடம் காசி. இப்போ கங்கை எங்கேருந்து புறப்படுது, எப்படி காசிக்கு வருதுன்னு பார்த்தா, கங்கை நதி எங்கெங்கே ஓடுகிறது அப்படின்னு ஒரு லிட்ரேச்சர் ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்தா, இமயமலையில் கடல் மட்டத்திலிருந்து 13,800 அடி உயரத்துக்கு மேல் உள்ள ஒரு பனி குகையில் உருவாகிற கங்கை இமயமலையின் அடிவாரத்தில் உள்ள ஹரித்வார் அப்படிங்கிற இடத்துக்கு, ஹரித்வாரம் சொல்லுவாங்க அப்படிங்கிற இடத்துக்கு பிளெயின்ஸை வந்து சேருது, சமவெளியை அடைகிறது. அங்கிருந்து உத்தரப்பிரதேஷ், உத்தரப்பிரதேசத்தில் தெற்காகவும் தென்கிழக்காகவும் ஓடி, அதாவது ரெண்டாக பிரிஞ்சு, பிரயாகையில் பிரயாக்ராஜ் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. இந்த பேரை வந்து அலகாபாத் அப்படின்னு அக்பர் மாற்றிட்டு போயிட்டார், அது பிரயாகை. ஸோ இரண்டாக பிரிஞ்சு தெற்காகவும் தென்கிழக்காகவும் ஓடி பிரயாகையில் யமுனையோடு கலக்கிற கங்கை காசி நகரை கடந்து வங்காளத்தில், வெஸ்ட் பெங்காலில் பல கிளைகளாக பிரிந்து நவகாளிங்கிற இடத்துல கடலில் கலக்குது. இந்த ஆற்றின் நீளம், கங்கையின் நீளம் 1557 மைல். இந்த நதியின் நீரால் வளம் பெறும் நிலத்தின் பரப்பு 432,480 சதுர மைல், கிட்டத்தட்ட 450,000 சதுர மைல். ஸோ இதை வந்து தமிழில் கவிதையாக எழுதினவங்க, இமய முதற் குமரி வரை இதயந்தோறும் இரு கிளையாய் தழைத்த பல மொழிகள்தோறும் எமதினிய கங்கை நல்லாள் ஓடுகின்றாள், எத்தனையோ யுக யுகமாய் ஓடுகின்றாள். இது கங்கை நதியை பற்றி. இப்போது காசியில் மட்டும், காசி கோவிலில் சுற்றி நதி ஓடுது ஒரு பாதி வளையம் மாதிரி. 64 படித்துறைகள் இருக்குது கங்கைக்கு காசியில் மட்டும், வாரணாசியில். இந்த படித்துறைகளில் எல்லாமே முக்கியமானதா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதில் வந்து ஒரு 5 படித்துறைகளை மிக முக்கியமானதாக குறிப்பிடுறாங்க. நீராடுறதுக்கும் சரி, முன்னோர்களுக்கு காரியங்கள் பண்ணுகிறதற்கும் சரி. அசி காட். காட்டுங்கிற வார்த்தை கட்டம் அப்படின்னு நேராக டிரான்ஸ்லேட் பண்ணலாம், அதாவது படித்துறைன்னு எடுத்துக்கலாம். ஸோ 64 படித்துறைகள் கங்கை துறைகள் காசியம்பதியில் இருக்குது. நான் 64 படிக்கிறேன். அசி, லோலார்கம், துளசிதாஸ், ஜானகி, பாரசுவநாதம், சிவாலயம், நிரஞ்சனம், பிரம்மேந்திரம், அனுமந்தம்,
ஹரிச்சந்திரம், லல்லி, சிந்தாமணி, ராணி, கேதாரம், சௌகி, ருக்மாங்கதம், ஷேமேஸ்வரம், மானசரோவர், நாரதம், அன்னபூர்ணா, பாண்டேயம், சதுர் சஷ்டி, தண்டி, ராணாமஹால், முன்ஷி, அகல்யாபாய் காட், சீதளா, பிரயாகை, தச அசுவமேதம், பின்னாடி வருவோம் தச அசுவமேதத்துக்கு, அசுவம், கிடிகி, மன்மந்திரம், திரிபுர சுந்தரி, விசாலாட்சி, ஜராச சந்தேஸ்வரம், லலிதா, கங்கா கேசவம், பிரம்மநாளம், மகாசுமயானம், மகாசுமயானம், சித்தி விநாயகம், மணிகர்ணிகை அல்லது மணிகர்ணிகா, தத்தாத்ரேயம், சேந்தியம், சங்கடாதேவி, யமேஸ்வரம், கங்காமஹால், அக்னீஸ்வரம், ராமா, லட்சுமணபாலா, மங்களா கௌரி, பஞ்சகங்கை, பிந்து மாதவம், துர்கா, பிரம்மா, சத்திரம், ராஜமந்திரம், லால், கௌ, நாராயணன், திருலோசனேஸ்வரம், பிரகலாதம், ராஜகாட், கட்க விநாயகம், வருணா, சங்கமேஸ்வரம். ஆக 64 கங்கை படித்துறைகள். இதில் அசி காட், ஹரிச்சந்திரா காட், தச அஸ்வமேத காட், பஞ்சகங்கை, பிரகலாதம், வருணா, சங்கமேஸ்வரம், இவை சிறப்பான நீராடு துறைகள். இப்போது எல்லா இடங்கள்லேயும் காசியில் வந்து பிணங்களை ஒரு காலத்தில் எரிச்சிட்டு இருந்தாங்க. காசியில் கங்கையில் நீராடி நிமிரும்போது தலையில் ஒரு பிணம் இடிச்சுக்கிட்டு போச்சுன்னு சொல்கிறத கேட்டிருக்கேன். இப்போது பிணத்தை வந்து படகுல கொண்டு போய் கங்கை நதியில் தள்ளி விடுறத வந்து சுத்தமாக நிறுத்திட்டாங்க. பிணம் எரிக்கிறதுக்கு 2 படித்துறை, ஹரிச்சந்திரா காட், மணிகர்ணிகா காட், இந்த 2 இடத்துல மட்டும் பிணம் எரிக்க அனுமதி இருக்கிறது. இதையும் வந்து மின்சார மயானமாக மாற்றுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு படித்துறைக்கும் ஒரு கதை இருக்குது. இந்த போட்டில் நம்மளை கூட்டு போகும்போது ஒரு ஆளுக்கு வந்து 250 ரூபாயிலேருந்து 500 ரூபா வாங்குவாங்க. அதான் அந்த நேரத்தை பொறுத்தது, கூட்டத்தை பொறுத்தது. அவங்க சொல்கிற அந்த ஒவ்வொரு படித்துறைக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும். இப்போ மணிகர்ணிகா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அங்கே வந்து சிவனும் பார்வதியும் நீராடின படித்துறை. நீராடி முடிக்கும்போது பார்வதியினுடைய காது குண்டலம் காணாமல் போயிடுச்சு தோடு. அதுதான் மணிகர்ணிகா. அதை சிவன் எடுத்து கொடுத்த இடம் மணிகர்ணிகா காட். தச அஸ்வமேதம், இதை தசாஸ்வமேத காட் அப்படின்னு பேர் போட்டிருப்பாங்க. இங்கிலீஷில் படிக்கிறதுக்கே கஷ்டம். கொஞ்சம் பிரித்து படித்தா அர்த்தம் புரியும். தசம்னா 10, அஸ்வமேதம்னா குதிரையை வச்சு பண்ணுற யாகம். பிரம்மா தலைக்கணம் பிடித்து தான் தான் படைக்கிற கடவுள் அப்படின்னு தலைக்கணம் பிடித்திருந்த ஒரு சமயத்தில் சிவன் அவர் அழிக்கும் கடவுள், தீயவைகளை அழிக்கிறவர். அவருக்கு வந்து இந்த தலைக்கணம் பிடித்த பிரம்மாவுக்கு 5 தலையில் ஒரு தலையை கீழே எடுத்துட்டார், தலைக்கணத்தை குறைச்சிட்டார். அப்போ பிரம்மா சிவனை வந்து சாந்தப்படுத்துறதுக்காக இந்த தச அஸ்வமேத காட்டில் 10 அஸ்வமேத யாகம் பண்ணார். அதுதான் தசம், 10, அஸ்வமேதம், குதிரையை வச்சு பண்ணக்கூடிய யாகம் தச அஸ்வமேத காட். இது கோவிலுக்கு நேர் பின்னாடி இருக்குது, காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு நேர் பின்னாடி இருக்குது தச அஸ்வமேத காட். அதுக்கு பக்கத்திலேயே அகல்யாபாய் காட். அகல்யாபாய் ஒரு ராணி, வாரணாசி நகருக்கு நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்காங்க. அவங்க பேரில் அகல்யாபாய் காட். இதுவும் கோயிலுக்கு நேர் பின்னாடியே இருக்குது. இந்த 2 படித்துறைகளில் தான் கங்கா ஆர்த்தி பார்க்க முடியும். அகல்யாபாய் காட்டில் வந்து ஒரு 5 மேடை வச்சு கங்கா ஆர்த்தி, தச அஸ்வமேத காட்டில் 7 மேடை வச்சு கங்கா ஆர்த்தி. கங்கா ஆர்த்தி வீடியோ நான் இதில் வந்து பின் இணைப்பாக தந்திருக்கேன், இந்த லிங்காக கொடுத்துருக்கேன். இப்போது அனுமன் காட், இது வந்து அடுத்தாப்பில் இருக்கிற காட். கோவிலுக்கு 2 கட்டம் தள்ளி கோவிலுக்கு அடுத்தாப்பில் இருக்கிறது ஹரிச்சந்திர காட். அதை தாண்டி போனால் இந்த ஹரிச்சந்திர காட்டுக்கு தனி கதையே இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஹரிச்சந்திர மகாராஜா, ஆக்சுவலாக இங்கிலீஷில் வந்து ஹரிஷ் சந்திரா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு வங்காளி பெயர். இவர் வந்து ஒரு சூரியகுல அரசர்.
வாய்மை தவறாமை, சொன்ன சொல் தவறாமை அப்படின்னு உண்மையின் இலக்கணமாக இருந்த ஹரிச்சந்திரன், நீ என்ன பெரிய ஹரிச்சந்திரன் நான் கேட்குறது ஒரு பழக்கம் உண்டு, பொய்யே சொல்ல மாட்டியா அப்படின்னு யோசித்து பார்த்தா மகாத்மா காந்தியோட சுயசரிதையில் இந்த ஹரிச்சந்திரன் பற்றி விஷயம் வரும். ஹரிச்சந்திர நாடகம் பார்த்து தான் அவர் வந்து பொய் சொல்லாமல் இருக்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அந்த சத்திய சோதனை நூலில் எழுதியிருப்பார். இதில் அந்த அரசர் வந்து அவருடைய வாக்கு தவறாமை, வாய்மை இதனாலேயே வந்து எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் ஒரு வெட்டியான வேலை பார்த்த இடம், சுடலையில் பிணம் எரிக்கும் வேலை பார்த்த இடம் இந்த ஹரிச்சந்திரா காட். இதை தாண்டினா அனுமன் காட் வரும். அனுமன் காட்டில் நிறைய தமிழ் பிராமின்ஸ் வசிக்கிறாங்க. சங்கர மடம் அங்கே தான் இருக்குது. இது இங்கே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், பாரதியார் இந்த இடத்துல தங்கிதான் 4 வருடம் வேதம் படிக்க வந்து வேதம் வேண்டாம் அப்படின்னு பூணூல கழட்டி கங்கையில் விட்டுட்டு நிறைய தமிழ் விஷயங்கள் பாரதிய அந்த பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில எல்லாம் அவர் வந்து நிறைய வேலைகள் எடுத்து செஞ்சார். ஸோ அவருக்கு ஒரு நினைவு இல்லம் இங்கே அமைஞ்சிருக்கு, இங்கே அனுமன் காட்டில் இருக்கு. ஒரு தனி வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன், அதையும் இதில் வந்து பின்னிணைப்பாக கொடுக்குறேன். இப்போது கங்கை சுத்தமாகி கொண்டு வருகிறது. படகில் சென்று பிணங்களை தள்ளி விடுவது நதியில் நிறுத்தப்பட்டு விட்டது. ஈரத் துணிகளை அங்கேயே நதியில் போடாமல் வெளியில் பாஸ்கெட்ஸ் வச்சுருக்காங்க, கூடைகள் அதில் போடலாம். கங்கை நீரை தொடர்ந்து சுத்தம் செய்கிற டிராக்டர் மாதிரியான ஒரு படகு, அதுவே ஏதாவது துணி பாலித்தீன் பை இதெல்லாம் கடந்தாலும் சுத்தம் பண்ணுது. தண்ணியையும் உள்ளே எடுத்து சுத்தம் பண்ணி ஃபில்டர் பண்ணி வெளியில் விடுது. கண்டினியூஸாக இதை ரன் பண்ணுறாங்க. இங்கே மட்டும் இல்லை, நான் யமுனை கரையில் அலகாபாத்லேயும் பார்த்தேன் இதை. அதுபோக உலகின் முதல் சிஎன்ஜி ஸ்டேஷன், நதியில் அமைந்திருக்கிற சிஎன்ஜி ஸ்டேஷன், கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் ஃப்ளோட்டிங் சிஎன்ஜி ஸ்டேஷன் இங்கே இருக்குது. அதை பற்றின படம் இந்த வீடியோவில் பின்னாடி வருது. இங்கே கொக்குகளுக்கு தீனி போடுவது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இடையில் வந்து மியூசிக் சேர்த்துருக்குறேன். ஓகே, இதுவரைக்கும் இந்த சேனல் ஃப்ளவர் வேலி டாக்டர் கே வல்லியப்பன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எனக்கு உங்களுடைய காமெண்ட்ஸை கொடுத்து உற்சாகப்படுத்துங்க. தேங்க்யூ வெரி மச். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள்.